ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ சாய்ராம் அதோட பிளேஸ்க்கெலாம் வந்திருக்கோம். இங்கே வந்து அந்த பசுமாடு இருக்குல்ல, அந்த பசுமாடு ஏகப்பட்டதாக இருக்குது. நாம் நினச்சி பார்க்காத முடியும் பசுமாடு, நிறைய வகையான பசுமாடு எல்லாமே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா எல்லாமே நம்ம பார்க்குறோங்க, பாருங்கள் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்டாக ஃபுல்லாக இந்த பசுமாடு தான் இருக்குது. பால் கறக்கிறது, எருது, பார்க்குறதுக்கே வித்தியாச வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு சின்னதாக இப்போ பார்க்குறங்க பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக சொல்லணும்னா ஒரு இது மாதிரி ஒரு பிளேஸ் நினச்சி கூட பார்க்க முடியல. இது மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நம்மளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. நம்ம நல்லா பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே வந்து கிருஷ்ணன் இருக்கார், பசுமாடு அங்கே இருக்கல பார்த்தீங்களா. கிருஷ்ணன் வந்து புல்லாங்கல் ஓதுற மாதிரி, அது ஒழுங்காக தெரியல, பட் ஒரு நல்ல பிளேஸ். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு, பாருங்கள் விதவிதமாக இருக்குது. இப்போ வந்து இங்கே சாமிஜி ஒரு வந்து அஞ்சு பேர் வந்திருக்காங்க காசிலிருந்து. அவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து ஹிந்தியில் பேசுவாங்க, புரிஞ்சால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் வளர்ப்பாங்களே பசுமாடு, அதே மாதிரி இங்கே பெங்களூரில் ஸ்ரீ சாய்ராம் அந்த ஒரு பசுமாடு ஒரு பண்ணை இருக்குல்ல, அந்த பண்ணையில் தான் நம்ம வந்திருக்கோம். அதை நல்லா சுற்றி பார்க்குறோம் ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பால் கறக்குறாங்க பார்த்தீங்களா, மிஷின் வச்சு பால் கறக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து மிஷின் வச்சு பால் கறக்குறதுனால நான் பார்த்துருக்கேன் இப்போ தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே அது இல்லாமல் சோப்பு இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வந்திருக்கோம். இவர் வந்து உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் காசி ஆவரணா, காசி விஸ்வநாத், விஸ்வநாத் அங்கேருந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. இங்கே விசிட் பண்ண, பெங்களூரில் விசிட் பண்ண, இந்த பிளேஸில் வந்து பார்க்குறதுக்கு. நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இந்த வந்து மாட்டுப்பண்ணை, இந்த மாட்டுப்பண்ணை தான் இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம பால் கறக்கிற பசுமாடிலிருந்து எல்லாமே ஒரு தெய்வமாக நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் இது ஒரு கடவுளாக நினைக்கிறது வந்து நம்ம பசுமாடு. இவங்க எல்லாம் ராம்ராஜ் சேனல் காசி விஸ்வநாத் से यहाँ आना हुआ और यहाँ बहुत अच्छा लगा. गुरु जी का गौशाला देखकर, गौशाला में हमने देखा कई वेराइटी की, कई तरह की यहाँ गायें हैं, गिर गाय हैं, साहिवाल है, और सभी अच्छी अच्छी गायें हैं यहाँ. सब अच्छी की सेवा हो रही है. लोग यहाँ के बहुत अच्छे हैं, मृतभाषी प्रेम से निरंसार हैं, और गौशाला के कार्यकर्ता सभी बहुत अच्छे हैं. यहाँ बहुत अच्छा लगा आकर के, बड़ी प्रसन्नता हुई. ओके पाता अवर वो हिंदी सुनार நம்ம ஹிந்தி கொஞ்சம் தெரியாது, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சுற்றி பார்க்குறோம் இவங்க கூட. அவர் சாத் ஆசிஷ் மகாராஜி ஹே, ஒரு ஹம் ஆய் ஹுவே ஹே யஹாம், ஹம் லோக் கௌசாலா மே பஹுத் அச்சி கை தரிக்கே சே யஹாம் காயே ஹே, ஒரு பஹுத் அச்சா யஹாம் ஆகர் கே அச்சா லகா, பிரசன்ன ஹுவா மன், யஹாம் கே லோகோ சே மில் ஜுல் கர் பஹுத் குஷி ஹுயி. ஓ ஓ ஓகே, தேங்க்யூ சுவாமிஜி. ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இவங்களெல்லாம் இந்த சாமிஜியோட இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து விளாக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ், உண்மையாக சொல்லணும்னா ஒரு இது மாதிரி பிளேஸ்க்கு வந்து நார்மல் பர்சன் வந்து அலோடு இல்லை, சரிங்களா. இங்கே வந்து நம்ம இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் நம்ம வந்திருக்கோம். நம்ம பேசுகிறது நல்லா கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சொல்லணும்னா சொல்கிறது வார்த்தையே இல்லை. இவ்வளோ பசுமாடு, விதவிதமான பசுமாடு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதை வந்து நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறீங்களா, வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம கதவுக்கு கட்டவங்களை தோரணும், இங்கே இருக்கிற சோப்பு எல்லாமே நேச்சுரலாகவே தயாரிக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க இருக்கு ஒரே ஒன்றே முடியும் துளசி ஒரு குச்சி அந்த லகானக்கு லிய ஒரு டேபிள் பர் ரக்னக்கு லிய மார்க்கர் பேன் குச்சி वो डोर पे लगाने के लिए, चिपकाने के लिए, वो दीपम ऑल डाल के जलाने के लिए, साबुन नहाने के लिए, घूमने के लिए, बड़ा वाला पॉट्स उसमें बड़ा प्लांट लगा, वो मुल्तानी मिट्टी शुगर केन से बना के रेडी किया है मशीन में, मशीन में. ओके, वो डोर सेट कॉटन के पाउडर और गम पाउडर मिक्स करके सेट डोर. ஓகே ஓகே, வோ ஹேர் ஆயில் ஆயுர்வேதிக் கோகோனட் ஆயில் ஃப்ரெஷ் கோமுத்ர ஃப்ரெஷ் கோமியா சபி மிக்ஸ் கர்க்கே ஆயுர்வேதிக் பனாயா ஹை. இது வந்து தலைக்கு எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா ஓகே, கால் மே டாலனே கே லிய டெண்டர் வகைரா ஜாசி ஹோதா ஹை, வோ பெயின் கில்லர் ஹை, ஜாயிண்ட் பெயின் கே லிய, மைண்ட் பெயின் கே லிய. இதெல்லாம் ரேட் சேல்ஸ் 80 ரூபீஸ் வோ 150 80 ரூபீஸ் 300 இது பாருங்க 80 ரூபீஸ் இது 150 ங்களா 150 இது வந்து நம்ம பேக் பெயின் போன் இதெல்லாம் எல்லாத்துக்கும் அதர் பெயின் ஓகே.
ஓகே இது மாதிரி எல்லா பிளேஸ் இருக்கு இது எல்லாமே இருக்கு நம்ம இதுல ஒன்னு வாங்க போலாம்னு இருக்கோம் பாருங்க இது நல்லா இருக்கு நான் இத வாங்க போறேன் சரிங்களா இங்க பாருங்களா பாத்தீங்களா அங்க இப்பதான் சின்ன சின்ன எருது வாவ் பாக்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு இங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க அழகா இருக்கு இவங்க வந்து பெங்களூர்ல நியூ ஃப்ரெண்டு அவினாஷ்னா இவரு காசி உத்தரப்பிரதேசம்ல இருந்து வந்திருக்காங்க இவங்களால ஒரு த்ரீ டேஸ் நாம வந்து ஒரு ட்ரிப் டிராவல் பண்ணிட்டே இருக்கோம் இவங்க கூட இவருக்கு மிக்க நன்றி தேங்க்யூ